காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 68. பாப விநாச முதலியாரும் கவிராயரும் நடராஜா சம்பந்தமாக நிந்தாஸ்துதி பாடல் பாடினவர் பாப விநாச முதலியார் என்கிறவர். அவரை பற்றிய வாழ்க்கை விவரம் தெரியவில்லை. 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரில் மகாராஷ்டிரவம் ராஜவம்சத்திலே வந்த துளஜா மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவனிடம் சம்மானம் பெற்றவர் அவர் என்று தெரிகிறதாம். அருணாச்சல கவிராயரும் அவனுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர்தான். அவன் ஸ்ரீரங்கத்தில் ராமநாடகம் அரங்கேற்றம் ஆனவுடன் கவிராயர் தன் ராஜ்யத்தை சேர்ந்தவர் என்பதால் தஞ்சாவூர் ராஜசதஸிலேயும் அதற்கு அரங்கேற்றம் செய்ய நினைத்தானாம். ஆனால் அந்த சமயம் பார்த்து நவாப் மதர்மல்லின் படை தஞ்சாவூருக்கு வந்து முற்றுகையிட்டதால் அவன் ஆசைப்பட்டதை செய்ய முடியவில்லையாம். ஆனால் கவிராயர் வேறே பல இடங்களுக்கு போய் ஆர்ட் பேட்டர்ன்களாக அந்த நாளில் இருந்த பல பிரபுக்களால் யதேஷ்டமாக சம்மானிக்கப்பட்டிருக்கிறார். மணலி முத்துக்கிருஷ்ண முதலியார் அவருக்கு கனகாபிஷேகமே பண்ணியிருக்கிறார். கவிராயரின் காலத்திலேயே ராமநாடகம் தேசத்தில் நன்றாக பிரச்சாரமாகி அவரும் சீர் சிறப்போடு இருந்திருக்கிறார். அவரது வாழ்க்கை பற்றி விபரமாகவே டீட்டெயில்ஸ் கிடைத்திருக்கின்றன. பாப விநாச முதலியாரை பற்றி அப்படி இல்லை. அவர் நிந்தாஸ்துதியாகவே பாடி கொடுத்திருக்கிற அழகான பாட்டுக்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. பிரச்சாரத்திலும் இருந்து வந்திருக்கின்றன. ஆனாலும் இப்போது பல வருஷமாக அவர் பாட்டு எதுவும் என் காதில் படவில்லை. நான் சொல்லப்போகிற பாட்டு ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கிறது. முதலியார் தம்முடைய பாட்டுக்களை நாட்டியத்தில் அபிநயத்துக்கு ஏற்றபடி அமைத்திருக்கிறார். அதனால் அவற்றை பதங்கள் என்றே சொல்வார்கள். எல்லாம் உதிரி உதிரியான தனிப்பாட்டுக்கள் தான். ஒரே கதையாக தொடர்கிறவை இல்லை. கவிராயர் மாதிரி இல்லாமல் முதலியார் நன்றாக உடைத்தே பரிகாசம் பண்ணுவார். அதுவே ரசமாகவும் இருக்கும். பரிகாசத்திலேயே அங்கங்கே அவருடைய கனிந்த பக்தி உள்ளமும் தெரியும். தத்துவார்த்தமாகவும் சில இருக்கும். நல்ல விஷய ஞானம் உள்ளவர் என்றும் தெரியும். அப்படி ஆட்டக்காரனிடம் ஒன்றைத்தான் நான் சொல்ல பிரியப்படுகிறேன். காலில் கொஞ்சம் அடிபட்டால் கூட அதை நிலத்தில் அழுந்த வைக்காமல் லேசாக ஊன்றி கொண்டுதான் நடக்கிறோம். நன்றாகவே பேரலைஸ் ஆகி கால் என்று ஒன்று கண்ணுக்கு தெரிந்தும் அது காரியத்துக்கு உதவாமல் முடம் என்று சொல்லும்படியே ஆகிவிட்டால் அதை நிச்சயம் பூமியில் வைக்கவே மாட்டோம். தூக்கித்தான் வைத்து கொண்டிருப்போம். ஒரு கால் இப்படி ஆகி இன்னொன்று நடக்கிற சக்தியோடு இருந்தால் அப்போது சக்தி உள்ள காலை மட்டுமே பூமியில் வைத்து மற்றதை தூக்கி கொண்டு நொண்டி நொண்டியே போவார்கள். நடராஜாவும் இடது காலை தூக்கித்தான் வைத்து கொண்டிருக்கிறார். வலது காலை மட்டும் அபஸ்மார புருஷன் என்றும் முசலகன் தமிழ் வழக்கிலே முயலகன் என்றும் சொல்கிற அசுரன் மாதிரியான ஒரு ரூபத்தின் மேலே அழுந்த வைத்திருப்பார். அபஸ்மாரம் என்றால் நினைக்கத்தகாத சிந்தனை. அதை துவம்சம் பண்ண வேண்டும். கோணாமானா சிந்தனை மாதிரியே காலும் கையும் கோணா கோணா இழுத்து கொண்டு கிடக்கிற காக்காவலிப்புக்கும் அபஸ்மாரம் என்றே பெயர். முசலக ரோகம் முயலக நோய் என்பதும் அதைத்தான். கோணாமானா சிந்தனையை சிந்தனையாக பார்க்க முடியாதாகையால் ஸ்தூலத்தில் ஒரு ரூபமாக நடராஜாவின் வலது காலின் கீழே காட்டும்போது ஸ்தூலமான உடம்புக்கு ஏற்படும் கோணாமானா வலிப்பு வியாதியின் பெயரையே அந்த ஆசாமிக்கு வைத்திருக்கிறது. கால் கை வலிப்புத்தான் காக்கை வலிப்பு. காக்கா வலிப்பு என்று ஆனது. அந்த வலிப்புக்காரனை வலது காலால் மிதிக்கிற ஆட்டக்காரனே இடது காலை தூக்கி கொண்டிருக்கிறானே, தன்னிடமே அந்த வியாதியை அவன் வாங்கி கொண்டு முற்றி போய் அந்த கால் பாரலைஸே ஆகிவிட்டது போலிருக்கிறதே என்ற பாவம் முதலியாருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதையே ஹாசிய கிண்டலாக்கி பாட்டு போட்டு விட்டார். காம்போதி ராகத்தில் போட்ட பாட்டு. முதலில் சொன்ன கவிராயர் பாட்டு மோகனம். பாட்டை சொல்கிறேன். நடமாடி திரிந்த உமக்கு இடது கால் உதவாமல் முடமானது ஏனென்று சொல்லுவீரையா? இதுதான் பல்லவி. நடமாடி நடமாடி என்று இரண்டு விதமாகவும் ஆரம்ப வார்த்தையை வைத்து கொள்ளலாம். ஆனால் நடமாடி நாம் எல்லாருமே பண்ணுகிறது தான், அதாவது நடந்து போவது. நடமாடி என்றால் நடனம் ஆடி ஆடி என்கிறது இங்கேதான் ஜாஸ்தி பொருத்தம். நடனத்தை ஆடல் என்று தானே சொல்வது. அதனால் நடமாடி என்று பாடுவதே அதிக பொருத்தம் என்கலாம். ஆனாலும் அடுத்த வரி முடமாகி என்று டகாரமாக இருப்பதால் முதல் வரியையும் நடமாடி என்று பாடுவதுதான் பொருத்தம் என்றும் தோன்றுகிறது.
நடனமாடி அப்படி ஆடியா அப்படியே சுற்றி சுற்றி திரிந்த நீ இப்படி ஒரு காலை தூக்கி கொண்டு ஏன் அப்படியே ஒரே போஸில் எத்தனையோ வருஷமாக நின்று விட்டாய்? ஏன் இப்படி உன் இடது கால் வழங்காமல் டான்ஸ்காரன் இரண்டு காலும் ஜதிகள் போட வேண்டியவன் ஒரு கால் பிரயோஜனப்படாமல் அதை தூக்கி வைத்து கொண்டிருக்கும்படி இருக்கிறது என்று கேட்டுவிட்டு, அப்புறம் அது இன்ன காரணத்தாலா இன்ன காரணத்தாலா என்று கவிராயர் கேட்ட மாதிரியே பாபவிநாச முதலியாரும் அடுக்கி கொண்டு போகிறார். அந்த பாட்டு மாதிரியே இங்கேயும் அனுபல்லவியிலே கேள்வி எதுவும் கேட்கவில்லை. சரணத்தில்தான் அதை ஆரம்பிக்கிறார். குஞ்சித சரணத்தை பற்றித்தானே கேள்வி, அதனால் பாட்டின் சரணத்திலேயே கேள்விகளை ஆரம்பிக்கிறார். திடல் மேவும் தில்லை நகர் மறுவு பேரானந்த சுடை விரித்தாடினவா தேவ சிற்சபை அறிய என்பது அனுபல்லவி. கொள்ளிடத்துக்கும் வெள்ளாற்றுக்கும் நடுவே மலைப்பாங்காக இல்லாத சமவெளியில் சிதம்பர க்ஷேத்திரம் இருக்கிறது. அதுதான் திடல் மேவும் தில்லை நகர். அங்கே ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய சொந்த ஊர் என்று சுவாமி ஒட்டி கொண்டு இருப்பதைத்தான் மறுவு என்று சொல்கிறார். அப்படி இருந்து கொண்டு நமக்கெல்லாம் இன்னென்றே தெரியாத பிரம்மானந்தமான பேரானந்தத்திலே அவன் தனக்கென்றே விசேஷமான செஞ்சடையை இரண்டு பக்கமும் விரித்து கொண்டு ஆடுகிறான். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். சுடிகை சுடை என்பது சிவன் ஒருத்தனுக்கே இருக்கப்பட்ட விசேஷம் வாய்ந்த சடைமுடிதான். சம்ஸ்கிருதத்திலும் வேதத்திலேயே வருகிற ருத்ரத்திலிருந்து ஆரம்பித்து அதற்கு கபர்தம் என்று தனி பெயர் சொல்லியிருக்கிறது. அதனால் அவனை கபர்தி என்று சொல்லியிருக்கிறது. ஞான ஒளியால் பிரகாசமாக இருக்கும் ஞான ஆகாசத்தையே நாம் பார்க்கும்படி அறியும்படி சிற்சபை என்று ஆக்கி கொண்டு அங்கேதான் அவன் நடமாடி திரிவது. தேவ சிற்சபை என்கிறதில் தேவ என்றால் பிரகாசமாய் இருக்கிற என்று அர்த்தம். தேவலோகத்து சிற்சபை என்று பொருள் கொண்டால் சரியில்லை. இந்த சபை தேவலோகத்துக்கு அப்பாற்பட்டது. சிற்சபை அறிய என்பதை சிற்சபையில் அந்த சபையிலே அவனை தரிசிக்க வருகிற எல்லாரும் அறிய என்று நீட்டி அர்த்தமாக்கிக்கணும். இனிமேலே சரணம். அங்கேதான் நிந்தாஸ்துதியாக காரணம் கேட்டுக்கொண்டு போவது. திருநீற்றை சுமந்தீரோ நெருப்பான மேனிதனில் சீதத்தினால் மிகுந்த வாத குணமோ. திருநீற்றை சுமந்தீரோ என்பதற்கு சுமந்தீரே என்று அர்த்தம். பழம் பாடல்களில் அப்படித்தான் வரும். சுவாமி இட்டுக்கொள்வது சந்தனமாக இல்லாமல் சுடுகாட்டு விபூதியாய் இருக்கிறதே, ஏற்கனவே அவன் அக்னியாய் இருப்பவனாயிற்றே என்பதால் பக்தர்கள் விபூதி அபிஷேகம் பண்ணுகிற போதும் அவனுக்கு உடம்பெல்லாம் விபூதி பூசும் போதும் அந்த விபூதியிலேயே ரொம்ப ஜில்லிப்பு சரக்குகள் சேர்த்திருப்பார்கள் போலிருக்கிறது. அப்படி பண்ண போக சூட்டு உடம்பிலே அந்த ஜில்லிப்பு சேர்ந்ததில் கோளாறாகி உனக்கு சீதளம் ஏறி அதனாலேயே இடதுகால் வாதக்காலாகிவிட்டதா என்று இந்த முதல் கேள்வி வெளிப்படையாகவே கேட்கிறார். கவிராயர் மாதிரி மறைத்து இல்லை. இப்படியேதான் தொடர்ந்தும் ஒருமையுடன் மார்க்கண்டர்க்கு உதவியாய் மரளி விழ உதைக்க சுளுக்கேறி உண்ட குணமோ. யமன் பிடிக்க வந்தபோது தன்னையே கதியாய் கட்டி கொண்ட மார்க்கண்டேயரை ரட்சித்தே ஆகணும் என்று சுவாமி அது ஒன்றே சிந்தையாய் இருந்ததைத்தான் ஒருமையுடன் என்கிறார். மரளி என்றால் யமன், மரல் என்றால் சாவு, அதை உண்டாக்குகிறவன் மரளி. அவனை சுவாமி அந்த இடது காலால் தான் ஓங்கி ஒரு உதை விட்டே வதை பண்ணிவிட்டார். அப்புறம் மறுபடி உயிர் கொடுத்தார். அப்படி உதைத்ததால் அந்த கால் நன்றாக சுளுக்கி கொண்டு அதன் தொடர்ச்சியாக உண்டான தன்மையால் உண்ட குணம் என்பது உண்டான தன்மை என்பதே. அப்படி ஆனதால் தான் முடிவிலே அந்த கால் முடமே ஆகிவிட்டதா? பறவை தன் தெரு வாசற்படி இடறிற்றோ? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெரியவர்கள் சாஸ்திரோக்தமாக கல்யாணம் நிச்சயித்து அது நடந்து கொண்டிருக்கும் போது சுவாமி ஒரு கிழ பிராமணர் வேஷத்தில் அங்கே போய் அவர் தனக்கு அடிமை, அதனால் தமக்கு தொண்டு செய்து கொண்டு தம்மிடமே கிடக்க வேண்டியவர், கல்யாணம் கார்த்திகை பண்ணி கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்த உரிமை இல்லாதவர் என்று வாதம் பண்ணினார். பொய்ப்பத்திரத்தை மெய் மாதிரி காட்டுவது உள்பட என்னென்னவோ பண்ணி முடிவில் தாம் சுவாமியே என்று சுந்தரருக்கு தெரியும்படி செய்தார். உடனே சுந்தரரும் அவருக்கு மீளா அடிமை என்று தம்மை ஆக்கி கொண்டு விட்டார். அப்படி சாஸ்திரோக்த கல்யாணத்தை நிறுத்தியவரே அப்புறம் ஒரு சாப விமோசனம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சுந்தரரை இசை வேளாளர் என்று சொல்கிற சமூகத்தைச் சேர்ந்த ரொம்பவும் புனிதமான பறவை என்பவளிடம் பிரேமை கொள்ளும்படியாகவும் அவளும் அவரை பிரேமித்து அவர்கள் உறவு ஏற்படுத்தி கொள்ளும்படியாகவும் பண்ணினார். இது திருவாரூரில்.
இது போதாதென்று அதே சாபத்தின் இன்னொரு பாதி விமோசனமாகணும் என்பதற்காக வடக்கே மெட்ராஸ் திருவொற்றியூரில் புலனடக்கத்தோடும் ஈஸ்வர பக்தியோடும் கன்னியா மாடத்தில் மாடம் என்கிறது இங்கே மடம் என்றே அர்த்தம் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் வசித்து கொண்டிருந்த வேளாள பெண்ணான சங்கிலி என்பவளுக்கும் ஆதிசைவ பிராமணரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பரஸ்பர பிரேமை உண்டாகும்படியும் பண்ணினார் என்று நான் சொல்வதெல்லாம் அந்த கதாபாத்திரங்கள் உள்பட யாருக்கும் தெரியாமல் திரைக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரியான சுவாமி சந்தர்ப்பங்களை உண்டாக்கினதைத்தான். அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு திரும்பி வந்தார். இதற்குள்ளே பறவைக்கு திருவொற்றியூர் சங்கதி தெரிந்துவிட்டது. அது தெரிந்து அவள் தன்னிடம் ஒரே கோபமாய் இருக்கிறாள் என்பது சுந்தரருக்கும் தெரிந்துவிட்டது. தாசியம் என்ற அடிமை வழியில் பக்தி பண்ண ஆரம்பித்த அவர் போக போக சுவாமிக்கு ரொம்பவும் நெருங்கிய தோழராக தம்பிரான் தோழர் என்றே அவரை சொல்லும்படியாக சக்கியம் என்ற வழியில் சேர்ந்து விட்டார். ரொம்பவும் உரிமையுடன் சுவாமியிடம் எதையும் வற்புறுத்தி கேட்கும் அளவுக்கு போய்விட்டார். நன்றாக திட்டக்கூட செய்தார். அவருடைய பதிகங்களிலேயே நிறைய சான்று இருக்கிறது. அதனால் அவருக்கு வன்தொண்டர் என்றும் ஒரு பெயர் ஏற்பட்டுவிட்டது. இப்போது சுந்தரர் கொஞ்சம் கூட தயங்காமல் சுவாமியிடம், நீயே பறவையின் வீட்டுக்கு தூது போய் அவளை சமாதானப்படுத்தி ஊடலை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுவிட்டார். அதைவிட ஆச்சரியம், சுவாமியும் ஆஹா என்று ஒப்புக்கொண்டார். லோகத்தின் பார்வையில் ஒரு ஆடல் மகளோடு ஒருவருக்கு இருந்த தகாத உறவுக்கு விரிசல் ஏற்பட்ட போது அதை ஒட்டி வைப்பதற்காகவே தோன்றும் செய்யத்தகாததை செய்ய புறப்பட்டு விட்டார் பக்த பராதீனர். அப்போது வேக வேகமாக பறவை வீட்டுக்கு போனாயே, அந்த வேகத்திலே அவளுடைய வீட்டு வாசல்படி இடறி விழுந்து விட்டாயா? விழுந்ததில் தான் இடது கால் முடமாச்சா? இப்படி பாபவிநாச முதலியார் கேட்கிறார். இவருக்கும் தான் சுவாமியிடம் அசாத்திய துணிச்சல். இப்படி துணிச்சலாய் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவருக்கும் சரி, அந்த வன்தொண்டருக்கும் சரி, சுவாமியிடம் ஒரே உருக்கமயமான பக்தி. அதனால் சுவாமியே உன்னை இப்படி இடது கால் உதவாததாக பார்க்கிற பரம துர்பாகியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதே. நான் பண்ணின மகா பாபங்களால் தான் எனக்கு இப்படி ஒரு மனக்கஷ்டம் உண்டாகணும் என்றே உன் காலை முடமாக்கி கொண்டு காட்டுகிறாயா என்று அடுத்த கேள்வி கேட்கிறார். இரண்டே வார்த்தைகளில் இத்தனை அபிப்பிராயத்தை காப்சியூலாக அடக்கி கேட்கிறார். எந்தன் பாபமோ என் சிவனே, முதல் இரண்டு வார்த்தையிலேயே கேள்வி அடங்கிவிட்டது. அப்புறம் அவருக்கு இருக்கிற பரம பக்தியில் என் சிவனே என்று தன்னுடைய உடைமையாகவே அவர் சுவாமியை கூப்பிடுவது நம்முடைய நெஞ்சை தொடுகிறது. என்னுடைய சொந்த சுவாமியே, நான் பண்ணின பாபத்துக்காக எனக்கு மனக்கஷ்டம் என்ற தண்டனை தரணும் என்றே திரிமூர்த்திகளிலும் பிரதானமாய் இருக்கப்பட்ட நீ உன் காலை முடமாக்கி கொண்டாயா என்று கேட்கிறார். எந்தன் பாபமோ என் சிவனே, மூவர்க்கும் முதல்வனென நடமாடி திரிந்த என்று அந்த சரணம் பல்லவியோடு சேர்ந்து முடிகிறது. சரணம் முடிந்ததே தவிர கேள்விகள் முடியவில்லை. அதனால் இன்னொரு சரணம் பாடியிருக்கிறார். இவர் பேர் பாபவிநாசம். தான் பண்ணின பாபத்தால் தான் அவன் முடமாக ஆனதா என்று மேலே கேட்டார். அடுத்த சரண ஆரம்பத்தில் பாபம் விநாசமாவதை சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அதிலே நிந்தை கேலி எதுவும் இல்லை. பரம தத்துவத்தையே பரம பக்தியோடு கேள்வி மாதிரி ஆக்கி கேள்வியே அதற்கு பதிலும் ஆகிவிடும். லீடிங் க்வெஸ்டின் ஆக்கி கேட்கிறார். பின்னிட்டு அந்த சரணத்தில் வருகிற இரண்டு கேள்விகளும் அதே மாதிரியானவை தான். வசந்த விஷயத்தை நல்ல காவிய பாஷையில் கேள்வியாக கேட்கிறார். முதல் கேள்வி, பக்தி செய்யும் பெரியோர்கள் பாபநாசனமாகும் பரமபதம் இது என்று தூக்கி நின்றது அதுவோ? மகா பக்திமான்களாக இருக்கப்பட்டவர்களுக்கும் பூர்வ கர்மாவால் ஏற்பட்ட பாபம் என்பது இருந்து கொண்டு அவர்களை கொஞ்சமாவது பழிவாங்கி கொண்டுதான் இருக்கும். முடிவாக சுவாமிதான் பரம கருணையினாலே அந்த பாபத்தை நாசம் செய்து அவர்களுக்கு மோட்ச அனுகிரகம் கொடுப்பார். நடராஜா நடனத்தாலேயே ஐந்தொழிலும் புரிவதாக சொன்னேனே, அதில் முடிவாக இந்த மாய பிரபஞ்ச சிருஷ்டியையே பக்தர்கள் விஷயத்தில் இல்லாததாக பண்ணி அதிலே அங்கமான அவர்களுடைய பூர்வ பாபத்தையும் நாசமாக்கி மாயைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய பரமபதமான மோட்சத்தில் சேர்த்து கொள்ளும் அனுகிரகம் என்ற ஐந்தாவது தொழிலை செய்வது அந்த தூக்கிய திருவடி, இடது திருவடிதான். நாட்டியமாடுகிற அழகில் வளைந்து இருக்கும் அதைத்தான் குஞ்சித பாதம் என்று சொல்லி ரொம்பவும் ஸ்தோத்திரிப்பது. குஞ்சிதம் என்றால் வளைந்திருப்பது.
அந்த திருவடியின் இந்த நிஜமான மகிமையைத்தான் நையாண்டியாக இட்டுக்கட்டி உண்டாக்கின சிறுமை இல்லை, நிஜமான தத்துவத்தை தான் சொல்லி இங்கே கேட்கிறார். பாபநாசம் பண்ணும் பரமபதம் இதுதான், பிடிச்சுக்கோங்கோ இதை என்றுதான் சுவாமி அந்த காலை தூக்கி எடுத்து காட்டுகிறாரா என்று கேட்கிறார். இப்படி காட்டுவதைத்தான் முடமானதாக மிஸ்டேக் பண்ணி கொண்டேனா என்று கேட்காமலே கேட்கிறார். காவிய அழகிலே இதையும் மிஞ்சுவதாக இன்னொரு தத்துவ சத்தியத்தை அடுத்த கேள்வியாக போடுகிறார். உன்னுடைய இடது பாகம் பூராவும் அம்பாளுடையது, ஆகையால் இந்த தூக்கிய திருவடியும் அவளை சேர்ந்ததுதான். அவள் யார்? உன்னிடம் பரம பிரேமை கொண்ட சிவகாமி. பட்ட கட்டை மாதிரி இருந்த உன்னை தன்னிடம் பிரேமிக்கும்படி பண்ணுவதாலும், சிவகாமி நீ கட்டையாட்டம் இருந்தாலும் அவளோ கொடி மாதிரி இருக்கிற சிவகாம வல்லி. வல்லி என்றால் கொடி. பார்வைக்கு இப்படி லலிதமாக லேசாக இருந்தாலும் அவளுடைய சக்தி பெரிசாக இருக்கிறது. மரம் மாதிரி உள்ள உன்னையே அசைத்து பிரேமையை உண்டாக்கி விடுகிறாள். உங்கள் இரண்டு பேர் பிரேமையும் சங்கமித்து ஜீவலோகம் முழுவதிடமும் பரம கருணை என்பதாக கொடி மாதிரி படர்ந்து கொண்டே போகும்படி அவள்தான் பண்ணுகிறாள். இருந்தாலும் அவள் பார்வைக்கு கொடியாகத்தான் ஒரே துவளலாக துவண்டு இருக்கிறாள். உன்னுடைய ரூபத்தில் இடது காலாக இருந்து கொண்டு அங்கே துவண்டு வளைந்திருப்பதோடு பக்கத்திலே தனி மூர்த்தியாக நிற்கிற போது இடுப்பை வளைத்து கொண்டு உடம்பையே துவள விட்டு கொண்டும் இருக்கிறாள். அப்படிப்பட்டவளிடம் அந்த மிருதுவான பாதத்தை நாட்டி அரங்கத்தின் கெட்டி தரையில் வைத்தால் நொந்து போகுமே என்றுதான் நீ கீழே வைக்காமல் தூக்கி கொண்டிருக்கிறாயா? நாட்டியம் ஆடுகிறவர் ஜதிகளை நன்றாக அழுத்தமாக போட வேண்டும் என்பதால் அதன் அடித்தரையை கெட்டி பண்ணித்தான் வைத்திருப்பார்கள். அந்த கெட்டி தரையில் பூங்கொடி பாதத்தை வைக்கவாவது என்று தயக்கம் கொண்டே தூக்கி எடுத்திருக்கிறாயா? சக்தி சிவகாம வல்லி தன் பாதம் நோகுமென்றே தரையில் அடி வைக்க தயங்கி நின்றது அதுவோ? முடிவான அடி திருவடியை பற்றியதே ஆன பாட்டின் கடைசி அடி நிஜ காரணங்களில் இன்னொன்றை கேள்வி ரூபத்தில் தெரிவிக்கிறது. யதார்த்த சத்தியத்தை அப்பட்டமாகவே பேர்ஃபேக்டாகவே அது தெரிவிப்பதாக சொல்லலாம். தத்துவம் காவிய நயம் ஆகியவற்றோடு அந்த கேள்வியும் இருந்தால் பாட்டு முடிந்துவிட்டதே என்று நமக்கு துக்கமாக இருக்குமென்றே சாகித்யகர்த்தா இப்படி பண்ணியிருக்கலாம். ஈஸ்வரன் கைலாசபதியாகவும் மகாவிஷ்ணு வைகுண்டாதிபதியாகவும் இருக்கிறார் போல சத்தியலோகத்துக்கு அதிபதியாய் இருப்பவர் பிரம்மா. அவர்தான் இந்த டான்ஸ் கச்சேரிக்கு தாளம் அமர்த்தி கொடுப்பவர். மகாவிஷ்ணு மிருதங்கம் வாசிப்பார், பிரம்மா கையாலே தாளம் நன்றாக அரைந்து போட்டு கொண்டிருப்பார். அதற்கேற்கத்தான் பரமேஸ்வரன் இந்த காலையும் அந்த காலையும் மாற்றி மாற்றி தூக்கி தரையில் குத்தி குதித்து ஆடுவது. அப்படி ஆடுகிற போது அவர் இடது காலை தூக்கி கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம், தான் இன்றைக்கு ஆடுவது போதாது, என்றைக்கும் அழகுக்கு அழகான விக்கிரக ரூபமாகவும் நாம் இருந்து கொண்டு ஜனங்கள் கண்குளிர தரிசனம் பண்ணும்படியாகவும் இதை ஆக்கி தர வேண்டும் என்று கிருபாநிதியான சுவாமிக்கு தோன்றிவிட்டது. உடனே அந்த க்ஷணத்தில் என்ன போசோ அதையே ஸ்னாப்ஷாட் என்று எடுத்து எந்த நாளும் இருக்கிற ஃபோட்டோ படம் ஆக்குகிற மாதிரி அவர் சித்திரமாக இல்லாமல் சிற்பமாக சிதம்பரத்தில் எத்தனையோ காலமாக ஜனங்களை ஆகர்ஷித்து கொண்டு வந்திருக்கிற சௌந்தர்ய விக்கிரகமாக ஆகிவிட்டார். விக்கிரகம் ஆனாலும் வெறும் சிலையா இல்லாமல் ஜீவகலை ததும்பிக் கொண்டிருக்கிற சுவாமியின் ரூபமாகவே இருப்பது. அப்படி இருக்கும்போது ஒரே போஸில் தானே இருக்க முடியும். அப்படித்தான் அவர் ஒரு க்ஷணம் காலை தூக்கியதே சாஸ்வதமாக ஆகி கால் ஊனமாகி விட்டதா என்ன என்று நினைக்கும்படி பண்ணியிருக்கிறதா? சத்திய லோகாதிபதி தாளத்திற்கேற்க நடம் தாக்கியே ஒரு காலை தூக்கி நின்றது அதுவோ? இதுதான் அந்த பாட்டில் பதம் என்கிற வகையைச் சேர்ந்த பாட்டில் முடிவான அடி. பதம் என்பதும் அடி என்று அர்த்தம் கொடுக்கும். கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவடி பெருமையை சொல்வதுதான். இப்படி மணிமணியாக இரண்டு பாட்டுக்கள். ஸ்ரீரங்கத்து தூக்கக்காரனையும் சிதம்பரத்து ஆட்டக்காரனையும் கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டு இரண்டு பாட்டுக்காரர்கள் போட்டவை. ஒருத்தர் தூக்கக்காரனை பாட்டாலேயே ஆட்டி அசக்கி எழுப்பி விடுகிறார் என்றால் மற்றொருத்தரோ ஆட்டக்காரனையே ஆட்டி வைத்து விடுகிறார். மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டு எதற்காகவாவது சுவாமியிடம் அழுவதுதான் பக்தி என்று இல்லாமல் சுவாதீனத்துடன் அவனிடம் ஆனந்தமாக கேள்வி கேட்டு குடைவதும் பக்திதான்
என்று நமக்கு தெரிவித்து கேட்கிறபோதே நமக்கும் அந்த ஆனந்தம் தரும் பாட்டுக்கள்.